வல்லமையான கிருபை, இந்த ஒரு பிசை எங்க மத்தியில் என்றைக்கு வரும்படியாய் ஜெபிக்கிறேன்.
நிச்சயமாவே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க நம்ம கிட்ட பழகும் போது எப்படி
உங்களை பேசுவாங்க, ரொம்ப அன்பா பேசுவாங்க, ரொம்ப நல்லவங்க மாதிரி சில காரியங்களை செய்வாங்க. அப்ப நமக்கு என்ன தோணும், இவங்க வந்து எதையோ நல்ல குணமுள்ளவங்களா இருக்கிறாங்க. அதே காரியத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம், நம்ம நல்லா இவங்களை பார்த்துருக்கோம், அவங்க கிட்ட போய் சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ஐயோ உங்களுக்கு தெரியாத சிஸ்டர், இவர் எப்படிப்பட்டவங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க. அப்ப யார் எல்லாருமே என்ன செய்யறாங்க, நம்மளை பாக்குற அந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் நம்மளை என்ன பாக்குறாங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படியே சொல்லி ஒரு முத்திரை கூட காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுப்பார்கள். ஸ்கூல்ல போனீங்கன்னா பிள்ளைங்களை பார்க்கலாம், பிள்ளைங்க என்ன செய்வாங்க, டீச்சருக்கே ஒரு பட்டம் கொடுப்பான், இந்த டீச்சரு இப்படிப்பட்டவங்க சொல்லி அவங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. இவங்க இப்படிப்பட்டவங்க சொல்லிட்டு அவங்கள குறித்து ஒரு பேரே வச்சிருப்பாங்க பிள்ளைங்களுடைய சுபாவம். அப்போ ஒவ்வொருத்தருடைய கரைகளை ஒவ்வொரு விதத்துல பார்க்கிறோம் நம்ம. ஆனா இது எல்லாமே மனுஷனுடைய கரை. மனுஷன் வாழ்ந்து இருந்தாலும் அவங்கள பத்தி பொறாமல், மனுஷன் கெட்டு போயிட்டாலும் அவனை பத்தி என்ன செய்வோம், கெடுதலாதான் பேசுவாங்க. அவனை பத்தி என்ன சொல்லுவாங்க, கெட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, இப்படிதான் இப்படிதான் குடிப்பான் செய்வான் இப்படி சொல்லி என்ன செய்வாங்க, அவங்கள இன்னும் மேற்கொண்டு அவங்க நோகடிக்கிற ஆளுங்கள் இருப்பாங்களே ஒழிய அதுல இருந்து அவங்களுக்கு எப்படி ஆறுதல் படுத்தி எப்படி அவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆட்கள். இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவராகி தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவன் நம்ம பார்த்து சொல்ற எல்லாரும் முகத்தை பாக்குறாங்க. அன்னைக்கு அதை பேசி அந்த இடத்துல வந்த சமயத்துல கேள்விப்படுறவங்க அதே ஸ்திரீய பாக்குற, அதே ஸ்திரீ அவ வேசித்தனம் செய்தவள் தான், அவ பாவம் செய்தவள் தான் உண்மை. ஆனா அவளை எந்த கண்ணோட்டத்தில் அவர் பார்க்கிறார் தெரியுமா, அவளை பாவியாக பார்க்கல. இந்த பாவத்தில் இருந்து எப்படி அவளை விடுதலை ஆக்கலாம், எப்படி அவளை மீட்டெடுக்கலாம், அவளுக்கு எப்படி ஒரு தருணத்தை கொடுக்கலாம், அவள் உள்ளத்துக்குள்ள ஆராய்ந்து பார்க்கிற. என்ன ஆராய்ந்து பார்ப்பா தெரியுமா, அவ பாவம் செஞ்சிட்டான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவ பாவம் செஞ்சிட்டான். ஆனா பாவம் செஞ்ச ஆத்மாவை சாகதம் வேண்டும். வசனத்தின்படி பாவம் செஞ்ச ஆத்மா பாவத்தின் சம்பளம் அவ ஆவிக்குரிய காலத்தில் சாகதம் வேணும். அவ மனுஷங்க எதிரியா ஒன்றத்துக்கு உதவாதவர், இருந்தாலும் பிரோஜனம் இல்லை, அவர் சாகதாமே இல்லையா. ஆனால் ஆனா இயேசு சுவாமி அப்படி பார்க்கல, அவர் உள்ளத்துக்குள்ள உள்ள கிரியைகளை பார்க்கிறார். அந்த கிரியை என்ன தெரியுமா, அருமையான தேவன், அற்புதமான தேவன் அவர். அவருக்குள்ள ஐயோ ஏதோ கேட்டுப்பாடுல உள்ள உடஞ்சி போயிருப்பான், ஒரு பாவம் செஞ்சு அவர் நிம்மதியா இருப்பாரா, சமாதானத்தோடு இருப்பாரா, அவளுக்குள்ள ஒரு மரத்தம் இருக்கும், ஒரு பாரம் இருக்கும், ஒரு கலக்கம் இருக்கும், அவளுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும். அவன் என்ன நினைப்பாத்தி நினைச்சிருப்பா தெரியுமா, நமக்கு ஒரு தருணம் கொடுத்திருந்தார், நமக்கு யாராவது இப்படி எடுத்து சொல்ல ஆள் இருந்திருந்தா ஒருவேளை அவன் பாவத்திலிருந்து விடுபட வாய்ப்பு இருக்கு. இதை யாருமே எனக்கு சொல்லலையே கூட அங்களா ஆய்த்திருப்பா. அந்த காலத்துல பாவத்துக்கு எதுவுமே பரிகாரம் இல்லாத நிலையில இப்படிப்பட்டவங்களை கல்லெறிந்து கொள்ளணும்னு சொல்லும் போது அவன் துடிதுடிச்சு போயிருப்பா. அவ அறியாமனாலும் பாவம் செஞ்சிருக்கலாம், தெரியாமனாலும் பாவம் செஞ்சிருக்கலாம், ஆனா உள்ள எப்படி இருந்திருக்கோம், எதனே ஆளு நிறைந்தவளாக காணப்பட்டிருப்பாரு. ஆனா இயேசு சாமி எல்லாரும் செஞ்ச குற்றத்தை பார்த்தாங்க, ஆனா அப்ப இயேசு சாமி உள்ளத்துல உடைந்த உள்ளத்தை பார்த்தேன், உடைந்த உள்ளம், பரிசுத்த நிறைய இல்லாவிட்டாலும் அவளை ரட்சிக்க ஆளிலே என்று அவ கலங்கி இருந்திருப்பாள், அவ வேதனைப்பட்டு இருந்திருப்பாள், அவ துடி துடிச்சு இருந்திருப்பாள். இந்த காரியத்தை தான் இயேசு சாமி பார்த்தார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எவ்வளவு அருமையான ஆண்டவர், இன்னைக்கு
போறோம், எத்தனை பேர் நமக்கு ஜபத்துக்கு வரும்போது கூட. அப்போ அவர்களை குறித்து நம்ம என்ன செய்யறோம், அவங்களுடைய காரியங்களை நம்ம கேட்கறோம், அவங்களுடைய காரியங்களை சொல்றாங்க. சொல்லும் போது என்ன, அவங்கள நீ இந்த பாவம் செஞ்சிருக்க, நீ அந்த பாவம் செஞ்சிருக்க சொல்லி அவங்கள விரட்டி அமைச்சிருமா? இன்னைக்கு சாதாரண மனுஷர் இடத்துல போகும்போது அவங்க கிட்ட போய் உங்க பாவத்தை சொன்னேன்னா என்ன, அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, இன்னொருத்தர் அவங்க பேரே கெடுத்துருந்தான். இந்த பேசியனுடைய நிலத்தை போல அவர் ரோட்ல ஓடி வந்து கொண்டிருக்காங்க. உண்மையே இல்லாத எல்லாரும் விரட்டுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு வரமான ஒரு சுமை, எப்படிப்பட்ட ஒரு கலக்கம் நிறைந்தவளாக காணப்படுறாங்க. அப்படி இல்லை, மனுஷன் இடத்துல போகும்போது இதுதான் நடக்குது. அவங்க முகத்தை தான் பாக்குறாங்க, சூழ்நிலையை தான் பாக்குறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது என்பதை மறந்தே உள்ளவரைந்த அந்த ஆத்மா நம்மகிட்ட தேடி வரும்போது நம்ம விசாரிக்கிறோம், நம்ம விசாரிக்கிறோம் அதுக்கு பரிகாரம் என்ன, எப்படி அவங்களை மீட்டெடுக்கலாம், எப்படி அவங்க வாழ்க்கையில இயேசுக்கு சொந்தமாக்கி பரிசுத்தத்துல கொண்டு வரலாம், எப்படி அவங்கள சாட்சியுள்ள ஜீவன் செய்ய வைக்கலாம். இதுதான் நம்மளுடைய விருப்பம், அதுதான் இயேசு சாமி செய்யறாரு. நாம அதான் செய்யணும், ஜபிக்கிற ஒவ்வொருவரும் அதான் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அழகான ஒரு காரியமாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு அதுதான் சாட்சி. சொல்கிறது கிடையாது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று வேத வசனம் சொல்கிறது. நிறைவான காரியம் நல்லதே செய்வோம், நல்ல காரியத்தை எடுத்து எடுத்து சொல்ல, நல்லது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க ஒரு ஆலோசனை கொடுக்கிற வேலையில அவங்களுக்குள்ள இருக்கிற குறை எல்லாமே போயிடும். நிறைவான பரிசுத்தம், நிறைவான காரியங்கள், நிறைவான ஆசீர்வாதம் அவர்களுக்கு ஆத்மாக்குள்ள உயிர்ப்பிக்க கூடியதாக எழுந்தார். நமக்கு செய்கிற செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? ஆகையால் தான் நாங்கள் சொல்றாரு, என் மகளே நீ கலக்க, என் மகளே நீ கலங்காத, நீ சோர்ந்து போகாத, நான் உயிர்ப்பிக்க வல்லவர், நான் உன் முகத்தை பார்க்கல, நான் இருதயத்தை பார்க்கிறேன், உன்னுடைய நிலைய பார்க்கிறேன், உன் சூழ்நிலைய பார்க்கிறேன், உன் பிரச்சனைய பார்க்கிறேன், உன் கண்ணீரை பார்க்கிறேன், உன்னுடைய இயக்கங்களை அறிந்தவர் நான் ஒருவர் மட்டும்தான் என்று ஆண்டவர் சொன்னார். ஹாலே லூயா, ஹாலே லூயா. எத்தனை பெரிய சந்தோஷம் பாருங்க. நீங்க சொல்லலாம், என்னை யாருமே விசாரிக்கல, எனக்கு என்ன உள்ளத்தை பத்தி யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் எப்படிப்பட்டவள் என்று நான் எடுத்து சொன்னாலும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என் உள்ளத்தை அறிகிறவர் யார், என்னுடைய உள்ளத்தினுடைய வியாபாரங்களை அறிஞ்சவர் யார் என்று சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறது. எத்தனையோ பேர் வந்து தன்னுடைய காரியங்களை யாரிடத்துல போய் ஷேர் பண்ணணும், நமக்கு நம்ம காரியம் பாரங்களை சொல்றது கூட ஆள் இல்லாத இருக்காங்க. சில வீட்டில் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தா கூட மனைவி யார்கிட்ட போய் அந்த காரியத்தை சொல்ல முடியும், சத்தர் கணவர் இடத்துல சொல்லலாம்னு நினைப்பார். ஆனா அந்த கணவர் என்ன செய்வாரு, அதை கேட்க மனதில்லாம பிறந்தவரா போயிடுவார், மனதிருக்கிறது அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம். அவங்க என்ன செய்வாங்க, சிலரு சில வீட்டுல நடக்குது தன்னுடைய மனைவி இவ்வளவு பாரத்தோடு இருக்கா, அவளுடைய காரியத்தை விசாரிக்க ஒரு கணவரால் கூட முடியாம போயிடுது, அதெல்லாம் கேட்க மாட்டார். அவங்களுக்கு வேண்டிய காரியங்கள் நடக்குதா பார்த்து போயிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட குணமுள்ளவர்களும் இருக்காங்க. தன்னுடைய மனைவி உடைய இவளுக்கு இந்த ஆசை இருக்கு, இந்த காரியங்கள் அவள் ஆசைப்படுற, இந்த காரியங்கள் பாரத்தில் இருக்கா, இந்த காரியங்கள் அவளுடைய காரியத்தை கேட்போம். சிலவங்க மனைவியுடைய ஆலோசனையெல்லாம் அற்பமாவே இருக்கும். அப்படிதான் ஒரு அருமையான ஒரு சகோதரிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. அவரு எத்தனை கிறிஸ்தவர், ஆனாலும் அவங்க சில காரியத்தை சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, என் மனைவி நல்லா ஜோம் பண்ணுவாங்க, நிறைய காரியம் சொல்லுவாங்க, ஆனா நான் அந்த நேரத்துல அதெல்லாம் கேட்கவே இல்லை, அசட் பண்ணிட்டேன், நானா டிசிஷன் எடுப்பேன், நானா எல்லாம் முடிவு எடுப்பேன், நானா செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில் இப்போ எனக்கு மனைவியுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு விளங்குது அப்படின்னு சொன்னேன் பாருங்க. அப்போ அந்த சமயத்துல அந்த நேரத்துல மனைவி ஆலோசனை தேவையில்லை, தன் இடத்துல என்ன இருக்கு, எல்லா காரியங்களும் எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால, எல்லா பணங்களும் இருக்கிறதுனால யாருடைய ஆலோசனை எனக்கு தேவையில்லை, நானே ஆலோசனை எடுத்தேன் சொல்லி எடுத்தேன். ஆனா முடிவில் சில சமயத்துல அந்த பிரச்சனைகள்ல போகும்போது தான் அப்போ நம்ம மனைவி சொன்னாலே என்று சொல்லி நான் அப்ப என்ன அர்த்தம், மனைவியுடைய கரைகள் அவ உள்ளத்தின் ஆழத்துல இருந்து குடும்பத்தினுடைய கரிசனை நின்று தன் குடும்பம், தன் பிள்ளை, தன் மனைவி, தன்னுடைய கணவர் என்று சொல்லி சொல்லுகிற அந்த உள்ளான கிரியைய அவருக்கு தெரியல. உள்ளான கரை
காரியங்களை பார்க்க முடியாது இல்ல. மனைவி சொல்ற வாயிலாவது அதை பார்த்தலாம். ஏன் சொல்றான், எதுக்கு சொல்றான், அது உள்ள அடைக்கலாம். அது யாருக்கு தெரியும், ஆண்டவர் பார்த்திருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவ என்ன செய்யறான், ஆண்டவர் பாதத்துல ஜெபிக்கிறான், உலகால ஜெபிக்கிறான், ஒரு காரியத்துக்கு முடிவெடுக்க ஜெபிக்கிறான். அதுதான் நல்லது. ஆகையால எந்த காரியமா இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கள் தான் இறுதிய அண்ணாளுடைய இறுதியத்தை அண்ணால் என்ன செய்யறார், அதாவது தேவாலயத்துல ஊற்றினால் போட்டிருக்கு. அப்ப அண்ணால் ஊற்ற அந்த இருதயத்தினுடைய வியாகுலங்களை அந்த பேச்ச அங்க இருக்கிற ஏழு என்ன செய்யறாரு, அசால்ட பாக்குறாரு. ஏதோ அவ மதிமயக்கி அவ என்ன செய்யறான், உளறிக்கிட்டு இருக்கா, ஏதோ உளறா. அவட்டே அவருக்கு அவகிட்டே போய் கேட்ட அவ சொல்றா, இல்ல உள்ள உடைந்து வியாபாரத்தோடு கூட அந்த சன்னிதானத்துல என் இறுதியத்தை ஊற்றுறேன்னு சொல்றேன். அப்ப அந்த ஆண்டன் பாக்கல, அவன் முகத்தை பார்க்கல, அவ அழுகைய பார்க்கல, அவன் எப்படி இருக்கான்னு பார்க்கல, அவ பிள்ளை அவளுக்கு பிள்ளை இல்லையான்னு பார்க்கல, அவளை மனடி என்ற கோலத்துல அவர் பார்க்கவே இல்லை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. மனுஷ பிள்ளை இல்லைன்னு என்ன செஞ்சாங்க, அவளுக்கு ஒரு பட்டம் கொடுக்கறாங்க, மனடி. அந்த கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க வல்லவர், சுகமா சுக நல்ல சுக பிரசாத தரக்கூடிய பிள்ளையை தரக்கூடிய அந்த கிரியை, அவர் உள்ளான கிரியைகளை அந்த மனிதர்களால் பார்க்க முடியல, மனுஷங்களால பார்க்க முடியல. ஆகையால் தான் அவர்கள் என்ன செய்த பட்டம் கொடுக்கிறார் சூழ்நிலையை பார்த்து. ஆனா தேவாதி தேவன் அவர் பார்க்கிறார், ஐயோ என் மகள் எவ்வளவு துடிக்கிறான், எவ்வளவு உள்ள உடைஞ்சிருக்கிறான், என்ன வாரத்தோடு என் பாதத்துல வந்து கண்ணீர் வடிக்கிறான் என்று சொல்லி அங்கலாய்க்கிறத, அவ துடிச்சத, அவர்களுடைய மத்தவங்க பேசின வார்த்தையுடைய காயங்களால் அவ குத்தப்பட்டத எல்லாமே அவருக்கு வெளியரங்கமாக தெரிகிறது. அவன் இருதயத்தினுடைய காயங்களை அவர் அறிந்திருந்தார். அவருக்கு காயம்னா என்னன்னு தெரியும், காரணம் அவர் தான் சிலுவையை தூக்கிட்டு செல்லும் போதே அவரை தூக்கி அவரை காரை துப்பினார்கள். அவரை என்ன சொன்னார், கேலியாக சொன்னார். அவர் சிலுவையில் அறையும் போது, நீ இப்ப இறங்கி வா, உன்னை நீயே ரட்சித்துக்கோ, ரட்சித்துக்கொள்ள என்று சொல்லி கேலி பண்ணார்கள். என் தேவனே, என் தேவனே, ஏனை கைவிட்டீர் என்று எல்லாரும் கைவிட்ட நிலையோ ஆண்டவர் கதறி தனியாக ரெண்டு கல்லர்கள் மத்தியில அவர் துடிதுடிச்சு நின்றார். அவருக்கு அந்த வேதனை தெரியும், அந்த வெந்தனை தெரியும், அந்த கைவிடப்பட்ட நிலை, அவமான நிலை என்னன்னு தெரியும். ஆகையால் தான் அந்த சமயத்துலதான் கர்த்தருடைய இறுதி எப்படிப்பட்டதுன்னா, அவர் மன துருக்கம் நிறைந்தவர் என்று வேதவசனம் சொல்கிறது. மன துருக்கத்தால் நிறைஞ்சிருக்க, ஆகையால் தான் அந்த அண்ணாளுடைய உள்ள உடைந்த நிலையை பார்க்கிறார். இன்னைக்கு நம்மளையும் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ள உடைந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் உள்ள உடைந்து ஒவ்வொரு காயங்களால் அந்த உள்ளத்தை நொறுக்கி கொண்டிருக்கிறது. வேதனையால நீங்க அனுபவிக்கிறீங்க, கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை, எந்த வழியில போனாலும் நமக்கு ஒரு நிந்தனை காத்திருக்கிறது நினைக்கும் போது உள்ள உடைகிறது. இந்த சூழ்நிலை மாற்ற இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். இருதயங்களுடைய காயங்களை கட்டுகிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான். இன்னைக்கு இரு மனுஷனால அந்த காயங்களை கட்ட முடியாது, தேவன் ஒருவர் தான் நம்ம இருதயத்தினுடைய காயங்களை கட்ட முடியும். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஆனந்தம் பாத்தீங்களா. ஆகையா தான் அங்க சொல்ற, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. உள்ளத்தின் நிலைமையை பார்த்த அதேதான் ஆண்டவர் மரியாள் மாத்தால் எல்லாம் மறைச்சிட்டான். அவன் நாலு நாள் ஆயிடுச்சு கல்லறையில வச்சு, எல்லாரும் அடக்கம் செஞ்சுட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரெண்டு சகோதரிகள் தவித்து போய் தனியான நிலையில துடிக்கிறார்கள். அந்த நேரத்துல நாலு நாலு ஆனா பிறகு இயேசு அந்த ஊருக்கு போறார். அந்த ஊர்ல போய் அந்த சகோதரிய பார்க்கிற, பார்த்தவன சகோதரிய உள்ளத்தை பார்க்கிற. அவன் சொல்றா, நீங்க இருந்திருந்தா என்னுடைய சகோதரன் மறித்திருக்க மாட்டானே. அங்கலாய்க்கிறார், துடிக்கிறார். ஆண்டவர் பார்த்த அவருக்கு அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் பார்த்தா ஒண்ண முடியல, அவளுடைய உள்ள எவ்வளவு உடைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டார், அவள் உள்ள எவ்வளவு சுக்குநூறான் உறங்கிருச்சுன்னு பார்த்துட்டார். என்ன செய்வதென்று தெரியல. உடனே சொன்னார் என் தேவன், அந்த மன பாரத்தோடு சொன்னார், அந்த லாஸ்தரை வைத்த அந்த கல்லறை எங்க இருக்கு, எங்க இருக்கு, போ வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனார். கூப்பிட்டார், அதே இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல போய்
கர்த்தருடைய அற்புதமான வல்லமையாக அந்த உள் எப்படி இயேசு சுவாமி அந்த அவனுடைய உள்ளத்தினுடைய அந்த வியாபாரங்களை பார்த்தது நிமித்தமாக அவருக்குள்ள ஒரு வாரம் வந்தது, ஒரு மனிதருக்கு வந்தது. அந்த காரியம் தான் லாசருவை உயிரோடு எழுப்புகிற அந்த அற்புதத்தை செய்ய ஒரு அற்புதமான ஒரு அதிசயத்தினுடைய வல்லமை அவருக்குள்ள கடந்து வந்தது. அந்த வல்லமையின் நிமித்தமாக தான் அவர் சொல்ற அத்தார அதிகாரத்தோடு சொல்ற என்ன சொல்ற லாசருவை கூப்பிடுறாரு. நெருக்கத்துல கூப்பிடுறாரு ஆண்டவர். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு?
அவரை பார்க்கிறார், அவர் இருதயத்தை இப்ப பார்க்கிறார். அவர் உண்மையா உணர்ந்துட்டானா, உண்மையா தான் செஞ்ச தவறுன்னு சொல்லி அந்த ஏக்கத்தோடு தான் தேவனை கூப்பிடுறாரா சொல்லி அவர் பார்க்கிறார். அவர் ஆண்டவர் சொன்ன கட்டளை செய்யல, ஆனா தான் மனுஷத்துல வந்த சிந்தனை ஆலோசனை என்ன சொல்லுது, நீ போகாத அங்க, தேவன் சொன்ன இடத்துக்கு போகாத, வேற இடத்துக்கு போகி, எது மனுஷன சித்த ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தான் நமக்கு ஆண்டவரை காட்டில நம்ம ஞானத்துல பெரியவங்களாயிரும் சில நேரத்துல. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு செஞ்சிடும், அது அசால்ட்டா நம்ம விட்டுட்டு நம்ம மனுஷனுடைய ஆலோசனைப்படி போறவங்க எத்தனையோ பேர். ஆனா ஆண்டவர் சில சமயத்துல ஒரு ஆலோசனை கொடுப்பாரு, இது இப்படி செய்யணும்னு சொல்லுவாரு, நம்ம காத்திருக்க மாட்டோம். நமக்கு இப்ப என்ன நடக்கு, என்ன பிரச்சனை, இதை எப்படி செய்ய, இதுக்கு என்ன பண்ணணும், இப்ப போயிடலாம் அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சிடும், மனுஷ ஆலோசனை கேட்டு போய் ஒன்றுங்கிறாங்க. ஆனா அப்படியே அதேதான் செஞ்ச தவறு, இப்படி தப்பு செஞ்சுட்டான் கடவுளுக்கு பெரியவங்களாத. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார், தவறை பார்க்கல, அவன் உள்ளத்தை பார்க்கல, அவனுடைய முகத்தை பார்க்கல, அவன் சூழ்நிலையை பார்க்கல, என்ன செய்யறாரு, அவன் மனம் மறைக்கானான்னு பார்த்து ஆண்டவர்கிட்ட உள்ளதை அப்படிதான் கூப்பிடறான்னு அறிஞ்சு மனம் இறங்கி என்ன செய்யறாரு, அந்த மீனின் வயிற்றுல இருந்து அவன் உயிரோடு காப்பாற்றி விடுகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆகையால் இன்னைக்கு நாம கூட தேவனை விட்டு பின்வாங்கி இருக்கலாம், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாகவும் போயிருக்கலாம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாகவும் போயிருக்கலாம். ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் சொல்றோம், ஜெபி ஜெபி எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம ஜெபிக்கிறோமா என்றதுதான் கேள்வி, எதிர்த்த வாசிக்கிறோமா என்றதுதான் கேள்வி. இந்த காரியத்தை நம்ம செய்யாம நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. ஆண்டவருக்கு நம்ம பிரியமா இருக்கிறோம், ஆண்டவருக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோம் சொல்ற ஒரே அடையாளம் ஜெபமும் வேதவாசிப்பும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த ரெண்டு காரியத்தை செஞ்சா அவனுக்குள்ள இயேசு இருப்பார், அவனுக்குள்ள தெய்வ பயம் இருக்கும், தெய்வ உணர்வு இருக்கும், கட்டாயம் பாவம் செய்ய மாட்டான். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதை சரியா செய்யாத போகிறதுனால்தான் யோனா மாதிரி இப்படி எப்படி நம்ம அசைவாடி. ஹாலேலூயா. ரெண்டு மதில் மேல் பூனையா நிற்கவே முடியாது. நம்ம கர்த்தர் தெய்வனா கர்த்தரை பின்பற்றுவோம், பாகா தேவனா பாகால பின்பற்றுவோம். இதுதான் வழி. ஆனா சொல்லிட்ட, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லிட்டேன். அவர் வழியில போனாதான் நம்ம ஜீவன் பரிபூர்ணம் அடைய முடியும், நம்ம நித்திய ஜீவன் அடைய முடியும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்னைக்கு இசப்பா நான் எந்த பாவம் செஞ்சாலும் எனக்கு மன்னிங்க, என்ன மன்னிங்கன்னு சொல்லி நீங்க அங்கலா இருக்கிற வேலையில நீங்க எத்தனையோ காரியத்துல எனக்கு தர்மத்துல எனக்கு அற்புதத்தை செஞ்சிருக்கீங்க, என்னை நேசிச்சீங்க, என்னை நம்பி பொறுப்பு கூட கொடுத்துருக்கீங்க, என்னை நம்பி எனக்கு ஊழியத்துல செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, நம்ம கட்டளை கூட கொடுத்துருக்கீங்க. ஆனா நான் என்ன செய்யறேன், நான் பின் வாங்கி நிற்கிறேன், என்ன பண்ணிங்கப்பா, என்ன பண்ணிங்க சொல்லி நீங்க ஆனந்தத்தை கேளு. அவர் ரத்தத்தால் கழுவப்படுங்க, அவர் உள்ளத்தை பார்ப்பார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறும். அந்த உண்மையை உள்ள மனுஷன் யார், மனுஷி யார் என்பதை கர்த்தர் அவருடைய இருதயத்தில் இருந்து கண்டு கொள்வார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நான் போய் நம்ம போய் சொல்ல வேண்டாம், நான் போய் ஆண்டவர்கிட்ட போய் இந்த சகோதரா சிஸ்டர் தான் உண்மை உள்ளவங்க சொல்லணும், நான் போய் டயனா தான் உண்மை உள்ளவங்க சொல்ல முடியாது. உண்மை உள்ளவன் என்று தீர்மானம் பண்றது உள்ளவருக்கு பொறுப்பு அதிகமாக கொடுப்பார், அதிகாரத்தை அதிகமாக கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், கனிகளை கொடுப்பார், செய்வார். இவ என் காரியத்தை உண்மையா நிறைவேற்றுவார், நிச்சயமாக எனக்காக எழுப்புவார். அந்த தைரியத்தோடு கொடுப்பார், அந்த விசுவாசத்தோடு கொடுப்பார். ஆகையால் தான் ஆண்டவர் சிஷ்யர் எல்லாம் செப்பியதோடெல்லாம் பார்த்து மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் சொல்லி அவர் அழைக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா.
தேவன் யார் உண்மை உள்ளவர்கள் யார் உண்மை இல்லை யாரால முடியும் என் தேவன் அறிந்திருக்கிறார். அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பார். ஆகையால இந்த பொறுப்பை பெறதுக்கு பெரிய தகுதி வேணும்ன்றது ஆண்டு பார்க்கவே மாட்டார். தாவீது ஆண்டு பார்க்கவே இல்லாத ஆண்டு இருக்கு. தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனாக தான் இருந்தார். ஆனா அவங்க வீட்டுக்கு பிள்ளைகள் எல்லாம் கம்பீரமான தோற்றம் உடையவர்கள் இருந்தார்கள். ஹைட்டா இருக்கிறவங்க இருப்பாங்க, உடம்பு நல்லா இருக்கிறவங்க இருப்பாங்க, நல்ல பேச்சு திறமை இருக்கிறவங்க இருந்திருப்பாங்க. எல்லா காரியங்களும் செய்வாயும் இத்தனை பேரை அடிச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிள்ளைகளை குறிச்சு ஒவ்வொருத்தரா கொண்டு வந்திருப்பாங்க சாமியல் முன்னாடி. பார்த்த ஒருத்தர கடைசியில தாவித மட்டும் அவங்க கூட்டிட்டே வரல, அவன் மட்டும் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருக்கான். அப்ப அவங்க அந்த அவங்க அப்பா என்ன நினைச்சிருப்பாரு, இவன் என்ன செய்ய போறா, ஆடு மேய்க்கிறவ இவனெல்லாம் ஆண்டு தேர்ந்தெடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நினைச்சிட்டு என்ன செஞ்சிட்டாரு, எல்லா அப்பதான் சாமியல் கேட்கறேன், உங்களுக்கு இவ்வளவுதான் பிள்ளையா அப்படின்னு. இல்ல இன்னொருத்தன் இருக்கான், அவன் எங்கன்னு கேட்டா அவன் தான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்ப அவனை என்ன செய்யறாரு, சரியா அப்ப அவனை வர சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவனை கூட்டிட்டு வராங்க. அவன் பொடியனாக மிகவும் சிறியவனாக வளர்ச்சியிலும் குட்டையாக எல்லாவற்றிலும் அவன் கீழானவனாக காணப்படுறான். நீட்டான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அதே போல அந்த தாழ்மையா இருந்த அவனை இவன்தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண தகுதி உள்ளவன் சொல்லி கர்த்த சாமுவேல் மூலமாக அவனை அபிஷேகம் பண்றான். சாமுவேல் வந்து அவளை தேர்ந்தெடுக்கல. இன்னைக்கு சாமுவேலே நேரா வந்து இவங்க குடும்பத்தில் உள்ள யார ராஜாவா மாற்றலாம்னு சொல்லியிருந்தா அவன் ஆள் தோற்றத்தை பார்த்திருப்பான், பேச்சு திறமைய பார்த்திருப்பான். திறமைகள் இன்னும் என்னென்ன இருக்கு, நீங்க போலீஸ் ஆகணும்னா அந்த போலீஸ்க்கு என்னென்ன தகுதி வேணுமோ என்ன தகுதி வேணும் என்றதை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க, நல்லா பார்த்துக்கோ. போலீஸா இருக்கிறவங்களுக்கு உடம்பு நல்ல திடனா இருக்கு, அவங்களுக்கு எத்தனையோ வித பயிற்சி கொடுக்குறாங்க, அதெல்லாம் பாஸ் ஆகணும். நல்ல ஓட்ட பந்தயத்தில் ஓடணும், என்னெல்லாம் எக்ஸசைஸ் எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யணும். அப்போ முரட்டுதனமான காரியங்கள் அதெல்லாம் இருந்தாதான் அவங்க போலீஸா மாற முடியும். அப்போ இன்னைக்கு மனுஷனா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு வேலைக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதியை பார்த்து வேலையை எடுப்பாங்க. இன்னைக்கு நல்லா படிச்சிருந்தா என்ன செய்வாங்க, கம்பெனியில பெரிய அதிகாரியா கொண்டு போய் அவங்க நிப்பாட்டுவாங்க இல்லையா. அப்போ இல்லாட்டி ஒரு படிப்பு இல்லாட்டி அவங்களுக்கு தலைமை, இல்லாட்டி ஆள் பலன், ஏதாச்சும் ஒரு காரியம் இருந்தாதான் அவங்களுக்கு அந்த பதவி கிடைக்கும். ஆனா இயேசு சுவாமிக்கு அப்படி செய்யலாம். அவர் என்ன செய்யறாருன்னா தேவாதி தேவன், அவர் அருமையானவர், ஆடு மேய்க்கிற. ஏன்னா ஆளுக செய்யறது யாரு, சாமுவேல் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, வந்தது யாரும் கிடையாது இவன் தான் சொல்லிட்டு அவன் உள்ளத்தை பார்த்து கிரியை செய்யற. அதான் சொல்றாரு, தோட்டத்திலாம் நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்கறது இறுதியம். ஆண்டவருக்கு தாவீதை பத்தி தெரிஞ்சிருக்கும், அவன் உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் பார்த்துருப்பார், லகுவும் இருதயம் உடையவனா இருந்திருப்பான், தேவனை நேசிக்கிற இருதயம் உள்ளவனா இருப்பான், தன்னுடைய சகோதரர்கள் மீது அன்பு கொண்டவனா இருந்திருப்பான், தன் தகப்பனை நேசிக்கிறவனா இருந்திருப்பான், ஒரு இறக்க குணம் அவனுக்குள்ள இருந்திருக்கும். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது, அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை பார்த்துதான் ஆண்டு ஆத்துதல் செய்யறேன். இன்னைக்கு ஒரு வீட்டு குடும்பத்துல ஒரு குடும்பத்துல அஞ்சு பிள்ளைகள் இருக்கலாம், ஒரு குடும்பத்துல ரெண்டு பிள்ளைகள் இருக்கலாம், ஆனா தாயே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பலவீனம் இருக்கும் அவருக்கு தெரியும். ஆனா என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு பலவீனம் தான், அந்த பிள்ளைக்கு தகுந்த மாதிரி, அந்த பிள்ளைக்கு தகுந்த மாதிரி, அந்த பிள்ளைக்கு தகுந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. சில பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ரொம்ப தான் அந்த பிள்ளைய நேசிக்காதவங்க தூக்கி போடுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. தாய்க்கும் எப்படி பிள்ளைய அஞ்சு பிள்ளை அஞ்சு பிள்ளைய அன்பா நடத்தணும்னு தெரிய மாட்டேங்குது, அந்த அன்பு வரல. அப்ப ஒரு மகளை பிடிச்சிச்சுன்னா அந்த மகளுக்கே செய்யணும்னு நினைக்கிறேன். அப்ப அவளுக்கு ஆனா அந்த மகள் உள்ள எப்படிப்பட்டதான் தாய் கடைசி தெரிய போறது இல்ல, அது கடைசி நேரத்துல தான் தெரியும் அந்த மகள் எப்படி இருப்பாள். எல்லாரும் ஏன்னா அந்த தாய் இன்னைக்கு அவள் எப்படி இருக்கா அதை வச்சு நேசிக்க. ஆனா கத்த அந்த அந்த வீட்டுல யாரு அசத்த பண்ணப்பட்டிருக்காளோ அந்த பிள்ளை உயர்த்த நிலையில் கத்துருப்பார். உங்களை யாராவது அசட்ட பண்ண கவலைப்படாதீங்க, கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர்,
உங்களை கர்த்தர் அசட்டப்பட மாட்டார். அவர் உங்களை இருதயத்தை சோதித்து அறிந்து அறிகிறார். உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவரை மட்டும் நம்பும் போது நிச்சயமாகவே நம்ம ஆண்டு உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட உயர்ந்த அடைக்கலத்துல தான் நம்ம வைக்கப்படுற. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் யாருக்கும் கிடைக்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்முடைய தெய்வமாக இருக்கார். சகலமும் வானத்தையுமே உண்டாக்குற தேவனால் உருவாக்கப்பட்டதுனால அவருடைய பிள்ளைகளுக்கு தான் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கார், எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கார். அவர் இயேசு என்ற நாமத்துல நம்ம அதை என்ன செய்யணுமா, சுதந்திரத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீங்க பற்றாக்குறையாக வந்திருக்கலாம், இல்லாட்டும் இல்லைன்ற நிலைமையில வந்திருக்கலாம். கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு சூழ்நிலையை பார்த்து ஒரு சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வரப்போகுது, ஒரு சூழ்நிலையை மாற்றம் வரப்போகுது, நிச்சயமாகவே வரப்போகிறது. பாருங்க இயேசு நாமத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கார். நம்மளை கூட பேசிக்கிறவங்க அவர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அவருக்கு எவ்வளவு மகிமையான ஒரு தேவை. நம்ம உள்ளங்கள் எல்லாம் காண்கின்ற தேவை. பயப்படாதீங்க, ஐயோ நான் ஜோம் பண்ணணும் ஜோம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால ஜோம் பண்ண முடியல, எனக்கு வருகிற வேலையின் நிமித்தமாக அலுவலகத்தில் ஏற்படுகிற பிரச்சனை நிமித்தமாக என்னால ஜெபிக்க முடியல சொல்லி நான் சொல்லுங்க. நீங்க வடிக்கிற கண்ணீரை திருப்தியை வைத்திருக்கிறார். அவர் அந்த கண்ணீரை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஐயோ என் மகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறான், கவலையோடு இருக்கிறான் சொல்லி ஆண்டவர் உங்களை அந்த கண்ணீர் ஆண்டந்த கண்ணீராக மாறிச்சுவார். உங்க கண்ணீரை அவர் மட்டும்தான் காணக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் மற்றவர்களுக்கு கூட அதுக்குரிய அருமை தெரியாது. உங்க குடும்பத்தால் கூட நீங்க வடிக்கிற கண்ணீரை சாதாரணமாக இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கண்களில் நீங்க வடிக்கிற கண்ணீர் வெளியேறப்பட்டது வெளியேறப்பட்டது. வடிக்கிற கண்ணீர் ஒவ்வொருத்துக்கான பதில் தருவார். உண்மையாலுமே அது நடக்கும். அப்படிப்பட்ட தேவன் எல்லாவற்றையும் விசாரிக்கிறார். நம்ம விசாரிக்கிறதுக்கு யார் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நம்மளை பார்க்க யார் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்களை அனுதினமும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பதில் எப்போதும் உங்களுடைய பதில் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அவர் உள்ள கையில மறைந்து வைத்திருக்கிறார். ஸ்திரீயானவர் தன் கற்பத்தில் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளும், அவள் மறந்தாலும் தேவன் அவளை மறக்க வைப்பான். அவளை மறக்காத வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை காண்கிற தேவன் உங்களை பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வருமானம் என்னைக்கு உங்கள் ஏக்கத்தை உங்களுடைய காரியத்தை பாடுறது நீங்க சொல்ல போறீங்க. ஜெபிக்கிற வேலையில அவங்க மத்தியில் கடந்து வருவார். இப்பொழுது கடந்து வரப்போ ஒரு அற்புதத்தை கட்டாயம் செய்வோம். சூழ்நிலைகளை அவர் மாற்றுவோம். கற்களை முடிச்சமைப்போம். Hallelujah. Hallelujah. Jesus. Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசு சுவாமி. அப்பா உங்களுடைய வார்த்தையை படி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கப்பா. நீங்க தான் சொன்னீங்க மனுஷன் பார்க்கிற பிரகாரம் நீங்க பார்ப்பது இல்லை, நீங்க மனுஷன் முகத்தை பார்ப்பான், என் தேவன் இருதயத்தை பார்க்கிறவன். இருக்கிற ஒவ்வொருத்தரும் இருதயத்தையும் பார்க்க இயேசு சுவாமி பாருங்கப்பா. நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியா பார்த்தோடு ஜெபிக்கிறேன் படிச்சு. அப்பா யாரும் பார்க்காத இருதயத்தை நீங்க பாருங்க. அவன் சூழ்நிலையை பாருங்க, அவன் கவலையை பாருங்க, அவங்க ஏக்கத்தை பாருங்க, அவங்க பெருமூச்ச பாருங்க, அவங்களுக்கு இருக்கிற மன துடிப்ப பாருங்க, அங்கதாய்ப்ப பாருங்க. ஒன்றும் செய்ய முடியாத நிலையில இருக்கிற சூழ்நிலையை பாருங்க.
நீ உதவி செய்யப்பா, நீ உதவி செய்ய, நீ உதவி செய்ய இறங்கி வாங்க. நீ உதவி எப்பா உங்க முகத்தை மட்டும் நீங்க தேட திரும்ப தாங்கப்பா, உங்களை மட்டும் பார்க்கட்டும். நீங்க அவங்க உள்ளத்தை பாருங்க, நீங்க அவங்க உள்ளத்தை பாருங்க. வா, யோனாவுடைய உள்ளத்தை பார்த்தீங்க, அந்த விபசார ஸ்திரீயுடைய உள்ளத்தை பார்த்தீங்க. அப்பா மரியாள் மாத்தாளுடைய உள்ளத்தை பார்த்து உதவி செய்தீங்க, நாசூர உயிரோடு எழுப்பி கொடுத்தீங்க. இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தை அண்ணாளுடைய உள்ளத்தை பார்த்து அவளுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்துருங்க. கலப்படை இன்னைக்கு தாவீதுடைய உள்ளத்தை பார்த்து ராஜாவாக மாற்றிடுங்க. இருதயத்தெல்லாம் சோதித்து அறிஞ்சீங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் வேறு பெற்றோர்கள் அப்படி மாற்றுங்கப்பா, அப்படி மாற்ற வளமைப்படுத்த தேவன் நீங்க ஒருவர் மட்டும்தான். இன்னைக்கு இறங்கி வாங்க ஏசுநாதா, இன்னைக்கு இறங்கி வாங்கப்பா, இன்னைக்கு எங்க மத்தியில இறங்கி வாங்க, இன்னைக்கு எங்க மத்தியில இறங்கி வாங்க. இன்னைக்கு எங்க உள்ளத்தை உடைச்சிருக்கிற எல்லா உடனே போதும், மட்ட மாடு போதும், போதும் ஆண்டவரே, கஷ்டங்கள் போதும் அப்பா, அவங்க வடித்த கண்ணீர்கள் போதும். எல்லா வேதனையிலிருந்து அவங்களை விடுதலையாக இறங்கி வாங்க, எல்லா வேதனையிலிருந்து விடுதலையாக இறங்கி வாங்க ஏசுநாதா. நீங்க சிந்தின ரத்தத்தை நினைவு கொடுங்க, நீங்க சிலுவையில் பட்ட பாடுகளை நினைவு கொடுங்க, உண்மை வாரி
கோட்டைக்குள்ள வைத்திருப்பீங்க. தீய சக்தியில உருவதில்லை ஒவ்வொருடைய இருதயத்தையும் இன்னைக்கு சுத்திகரிங்கப்பா, இன்னைக்கு சுத்திகரிங்க, இன்னைக்கு சுத்திகரிங்க, இன்னைக்கு உங்க சொந்தமாக எடுத்துக் கொள்ளுங்க. தாவீதை நம்பி ராஜாவாக அபிஷேகம் பண்ணீங்க. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் நீங்க பாக்குறீங்கப்பா. அவங்க எதுல உண்மையா இருக்காங்க உங்களுக்கு தெரியாது, எதுல உங்களுக்கு வைராக்கியமா இருக்கிறாங்க என்று தெரியும். அந்த காரியத்துல அவர்களை நீங்க அபிஷேகம் பண்ணுங்கப்பா. அந்த காரியத்துக்கு அவங்க அதிகாரத்தை கொடுங்கப்பா. அந்த காரியத்துல அவங்க வல்லமையை பயன்படுத்துங்கப்பா. அவர்கள் நேரான திருவை கடந்து வரட்டப்பா. யாரெல்லாம் இருதயத்தை திறந்து கொடுத்திருக்கோம் அவங்க உள்ளத்துல போகப்பா, அவங்க உள்ளத்துல வாசம் பண்ணுங்கப்பா, அவங்க உள்ளத்துல கிரியை செய்வப்பா, அவங்களை மருத்துவப்படுத்துங்கப்பா. அந்த வல்லமையை இப்போதே அனுபவிக்க செய்யப்பா. இப்போதே அந்த ஆசீர்வாதம் இறங்கட்டப்பா, அந்த கிருபை இறங்கட்டும்ப்பா, அந்த அபிஷேகம் இறங்கட்டும்ப்பா. நாமத்தை ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல காரியங்களுக்கும்